ஆவியானவரே உண்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். புதிய நாளிலும் நீர் கொடுத்த உம்முடைய வார்த்தைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும் ஆசீர்வாதத்தின் வேத சத்தியம் சங்கீதம் 122:7 உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ஆண்டவர் இன்னைக்கே நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும் ஆசீர்வாதம் சமாதானமும் சுகமும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நாம் சில காரியங்களை செய்யும் பொழுதே கர்த்தர் நம்முடைய வீட்டுக்குள் சுகமும் ஆசீர்வாதமும் தருகிற உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 122:1 கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள். நாம் கர்த்தருடைய ஆலயத்தை தேடி போகும் பொழுதே, கர்த்தருடைய சமூகத்தை தேடி போகும் பொழுதே, கர்த்தருடைய பிரசன்னத்தில் நிலைத்து இருக்கும் பொழுதே, முதல்ல நம்ம கொடுக்குற ஆசீர்வாதம் நம் வீட்டுக்குள்ளாய், நம் குடும்பத்திற்குள்ளாய், பிள்ளைகளுக்குள்ளாய் எல்லாவற்றிலும் சமாதானத்தையும் சுகத்தையும் தருகிறார். இரண்டாவதாக, கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்போமாக. ஆண்டவருடைய நாமத்தை துதிச்சு பாடி ஸ்தோத்தரிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தில் நமக்கு உண்டான எல்லாவற்றிலும் சமாதானத்தையும் சுகத்தையும் கட்டளையிடுகிறார். மூன்றாவதாக, எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எருசலேமுக்காக, இஸ்ரேல் ஜனங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது நம் உற்றார் உறவினர் குடும்பத்தார் எல்லாருக்காகவும் அவங்க குடும்பத்தின் சமாதானத்திற்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் நம் குடும்பத்திற்குள்ள சுகமும் கொடுக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த மூணு காரியமும் நாம் செய்யும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் குடும்பத்தில் இருக்க சமாதான குறைவுகளை மாற்றுவார், சுகவீனங்களை மாற்றுவார், பலவீன கட்டுகளை மாற்றுவார். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் காலையிலே வந்து நில்லுங்க. கர்த்தருடைய ஆலயமாகிய அவருடைய சமூகம் அவருடைய பிரசன்னத்திற்கு வரும்பொழுது, கர்த்தரை துதிக்கும் பொழுது, மற்றவர்களுக்காக, எருசலேமுக்காக, இஸ்ரேல் ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம் குடும்பத்தில் சமாதானத்தையும் சுகத்தையும் கொடுப்பார். இதனை நீங்கள் விசுவாசித்து அறிக்கை செய்து ஜெபித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சமாதான குறைவாக இருந்தால் அது மாறும். இயேசுவின் நாமத்தினாலே சமாதான கட்டினால், சமாதானத்தினால் உங்கள் வீடு நிரப்பப்படும். இயேசுவின் நாமத்தினாலே. எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கர்த்தர் சமாதானத்தை கொடுப்பீராக. உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன் என்று வாக்கு பண்ணின தேவன் ஒவ்வொரு குடும்பத்திலே சமாதானம் நதி போல பாய்ந்து ஓடட்டும் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த நாளிலே எத்தனையோ குடும்பங்களுக்குள்ளாய் இந்த சமாதான குறைவுகளை நாங்கள் கேள்விப்படுகிறோம் ஆண்டவரே. ஆனால் தேவன், நீங்கள் ஆண்டவரே அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் அரண்மனைக்குள்ளே சுகமும் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிற தேவன், உங்களுடைய வார்த்தையின்படி இந்த ஜபத்தை கேட்கிற யாராக இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் இந்த நாளில் அந்த குடும்பத்திற்கு சமாதானத்தை கொடுப்பீராக. உறவுகளுக்குள்ளாய் சமாதானத்தை கொடுப்பீராக. பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்று சேரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுக்குள்ளாய் நல்ல ஐக்கியம் அன்பு உருவாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஏசப்பா, உங்க ஆண்டவரே நீங்க சீஷர்கள் நடுவில் வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னீங்களேப்பா. அன்னைக்கு இயேசு கிறிஸ்து வந்து சமாதானம் சொன்னது போல ஆண்டவரே, இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சமாதானம், 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 சுகம் உண்டாயிருப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே. நீர் அப்படியே சமாதானத்தை சுகத்தையும் கொடுத்து விட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். சகல துதி கன மகிமை எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமென்.